பாலா, நான் இந்த காசி கடை வரைக்கும் போயிட்டுறேன், நீ வேற எங்கேயும் போறேன்னு தப்பா நினைச்சுக்கூடாது, அதான் சொல்லிட்டு போறேன். வரட்டா? ஏ பாண்டி, எனக்கு அந்த பக்கம் வேலை இருக்கு, நானும் கூட வரேன், பேங்க் வரைக்கும் போனோம். பாண்டி, சித்தப்பா பேங்க்ல லோன் போட்டு லாரி ஒன்று இறக்கி தரீங்களாரு, எனக்கு இல்லாமா? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மோட்டார் தொழில் பண்றது ரொம்ப கஷ்டம், எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. எடுத்தோன்னு கட்டியை போட்டுருவே. பாண்டி, லாரியை பற்றி பேசணுமே, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன பாண்டி, டயர் பஞ்சர் ஆயிருக்கு? அதைத்தாண்டா நானும் சொல்றேன், மேஜர் சுந்தரராஜ மாதிரியே பேசுனதையே பேசு. எனக்கே டைம் ஆச்சு பாண்டி, நான் சீக்கிரம் போனோம். ஏ, பஞ்சர் போட காசு இல்லப்பா, அப்படியே ஊட்டி போ. பஞ்சர் போட காசு கொடுக்காம போறீல, இருடி சொந்தமா லாரி வாங்கி சோலாவா செட்டு போடுறேன். என்ன பாடுபடுத்துறான் இந்த வழியில இருக்க பஸ், இவங்க அநியாயம் தாங்க முடியல. ஸ்டாப்ல இறங்கிடுவேன், அதுக்குள்ள எவ்வளவு அழுத்த முடியுமோ அழுத்துக்கும். பரவாயில்ல, மூஞ்சி அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டாங்க. ஹலோ, அவனை டீசெண்டா ஹேண்டில் பண்ணீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடி மஞ்சுளா, டார்ச் லைட் தொழிலா எப்படி இருக்கு? அதை ஏங்க கேக்குற, வரவெல்லாம் கடன் சொல்றான், கஷ்டமா இருக்கு, அதனாலதான் உன்ன பாத்துட்டு போலான்னு வந்தேன். இந்த வயசுலயும் கேப்பியாரு ஜொலிக்குத்தான் செய்யற மைனரு, இந்த தொழிலுக்கு சுவரு பல பலன்னு இருந்தா தானே சித்திர வரைய வருவானுங்க, நீயும் அப்படித்தானே வந்த? ஆமா மைனரா தான் வந்தேன், உன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படி உட்கார்ந்துருக்க. என்னடா தங்கத்துறை, செவலகிட்ட ரெண்டு பொண்ணு புதுசா வந்திருக்கா, கூட்டு வரான்னு கேட்டான். டே, அவங்கிட்ட எல்லாம் வத்தலும் தொத்தலும் பேசுறதுக்கு மாதிரி தான் இருக்கும். கோவிந்தங்கிட்ட ரெண்டு உருப்படி இருக்கு, அதை போய் தூயின்வா. அவங்கிட்ட இருந்து தூக்கிட்டு வர்றதுக்கு நான் கிணத்துல விழுந்தேன். கசகடி, சும்மா தேய்ச்சி நிற்கிறேன். அக்கா, சின்ன முன்னருக்கு ரோஜாவை அனுப்பி வைக்கவா? காலையில தாண்டா வந்தா, டயர்டா இருப்பா, நர்மதாவை கூட்டிட்டு போ. அக்கா, நர்மதா வீட்டுக்கு தூரம். தூரமா? நர்மதா. அக்கா, 22 ரோஜுல ஆயிடுச்சு, நாக்கே அபத்தம் செப்தாவா? உன் ஒருத்தி கணக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா கணக்கும் எனக்கு தெரியும். டேய், வண்டி வந்துருச்சு, இவ்வளவு வேற பாத்திக்கு அனுப்பு. சரிக்கா, அனுப்புறேன். அக்கா கிட்ட சொல்லிட்டு போ. நல்லா கம்பெனி கொடுக்கணும், இந்த கேபிஆருக்கு பேர் வாங்கி தரணும், சரியா? அப்பதான் 4 கஸ்டமர் நம்மள தேடி வருவாங்க. ஒரு பொண்ணு புருஷன் கிட்ட படுக்கிறது வேற, கஸ்டமர் கிட்ட படுக்கிறது வேற,
புரியும் நினைக்கிறேன். நல்லா பண்றாயா அட்வைஸ். புருஷனை கூட ஈஸியா ஏமாத்திரலாம், ஆனா காசு குடுக்கறவனை ஏமாத்த முடியுமா? இல்ல அவன் தான் விடுவானா? ஓ பாத்து அக்கா. வாணி அக்கா நில்லு. அக்கா ரெண்டு பேரு அரை நாள்னு சொன்னானுங்க, போனா மூணு பேரு ஃபுல்லா இருந்துட்டு வெறும் 1000 தான் குடுக்குறோம். யோ மைனரே, என்னையா பாத்தி குடிச்ச? நம்பர் தெரியும்ல, முதல்ல போன் போடு. ஹலோ குடியா, ஏண்டா 1000 தான் தருவியா? மீதி பணத்துக்கு உங்க அம்மா அக்கா சி மரியாதையே கொடுத்தன் பே. போ மீதி காசை வாங்கி வா. மூணு பேர் ஏமாத்திருக்காங்கல்ல, நமக்கு தெரியாம கோதாவரி. ஆ அவளுக்கு சேர வேண்டியதை கொடுத்தனுப்புமா. நம்ம நியாயமா நடந்துட்டாதான் நம்மளை தேடி 4 பேர் வருவாங்க. போ. சரி தே வா. பொண்ணு பள்ளிக்கூடம் போயிட்டாளா? ஆ போயிட்டா. பஸ்ஸுக்கு காசு கேட்டீங்கல்ல, நான் மறந்துட்டேன். இதில் 10 பெட்டி ஆந்திராவுக்கு அனுப்பிடுங்க அண்ட் 10 பெட்டி கேரளாவுக்கு அனுப்பிடுங்க. நம்ம கம்பெனி பேரில் பில் போட்டுருங்க. பில் போட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஏ திருப்பி திருப்பி ஆ அப்படியே மாட்டிக்கிட்டான். இதை வச்சு எப்படா சொல்றேன்? கரண்டே இல்லாம பல்ப் எரியுது இல்ல. டே பாலா, நான் பல ஃபிகரை பார்த்தவன், நீ பார்த்த ஃபிகரை என்கிட்ட காட்டு. உனக்கு மடியுமா மடியாதான்னு இதுக்கு தலைவன் நான் சொல்றேன். ஆமா அந்த பொண்ணு எந்த ஏரியா பாலா? பாண்டிகிட்ட பொண்ணு யாருன்னு காட்டு, அவன் சீக்கிரம் முடிச்சு வைப்பான். மாமா, காந்தி ரோடு பக்கத்தில் இருக்கிற சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு சரியா 11 வருவா. இப்ப தெரியுதுடா, டெய்லி பேங்க் போறேன்னு சொல்லி அவ பின்னாடி நீ அலைஞ்சிருக்க. எப்படி வெக்கப்படுற மாதிரியா மாப்பிள்ளை? அண்ணா விடுங்க. நீ கூட வா, அந்த பொண்ணை நான் கரெக்ட் பண்ணி தரேன். வா. டேய் என்ன, அவனுக்கு மட்டும் கரெக்ட் பண்ணு. பிறகு போமா வரேன். இன்னொரு கையிலும் கட்டு போடணுமா? அட போவாத்தா வரேன். இருந்தவே மாட்டேன்.